ஸ்டீவன் பிளாக் ஃப்ரெண்ட்ஸ் பாம்புனா பொடையே நடுமுமா அதுலேயும் கொம்பேறி மூக்கன்னு ஒரு பாம்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளை கடிச்சிட்டு ஃபாலோ பண்ணி சுடுகாடு வரைக்கும் வருமா. சுடுகாடு இருக்கிற மரத்தில் அப்படியே ஏறி நம்மளை எரிக்கிறாங்களா புதைக்கிறாங்களான்னு மேலேருந்து பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாகலைனா திருப்பியும் வந்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பாம்பை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த பாம்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த அந்த பாம்பை பற்றி நிறைய விஷயம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க போய் இந்த பாம்பை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவர் நம்ம ஃப்ரெண்ட் அமீனு, பாம்புகளின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லலாம் இவரை. இவரால் பல ஆயிரக்கணக்கான பாம்புகள் இன்க்ளூடிங் ராஜநாகம், 15 அடியிலிருந்து 18 அடி இருக்க ராஜநாகத்தை நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஹேண்டில் பண்ண ஒரே ஆள் விஓசியில் இருக்கார். வந்து அமீன்ஜி நமக்கு வந்து பாம்புகளை பற்றி நான் மலை சொன்ன மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவார். கொம்பேரி மூக்குங்கிற பாம்பு கொத்துனதுக்கு அப்புறமும் இறந்தவரை வந்து புதைக்கிறாங்களான்னு சுடுகாட்டில் இருக்க பனைமரத்தில் ஏறி பார்க்கதான் வந்து சில வதந்திகள்லாம் இருக்கும். உண்மையில் பார்க்க போனால் வந்து கொம்பேரி மூக்கனுக்கு பாம்புக்கு விஷமே இல்லை. அந்த பாம்பு வந்து இப்போ அமீன்ஜி நமக்கு காட்டுவார், பாருங்கள். அது சம்மந்தமாக விழிப்புணர்வாக உங்கள்கிட்ட சில விஷயங்களையும் பகிர்ந்துப்பார். அமீன்ஜியை வந்து எனக்கு கடந்த 10 ஆண்டுகளாக தெரியும். எந்த வந்து பொருளாதார பிரச்சனையில் கூட யார்கிட்டையும் வந்து பாம்பு வந்து பிடிக்கிறதுக்கு காசு வாங்க மாட்டார். அவர் சொந்த செலவில் பெட்ரோலை போட்டு போய் எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் பாம்புகளை பிடிச்சி அதோட ஹேபிட்டேட், முறையான ஹேபிட்டேட், வாழ்விடம் சொல்லக்கூடிய அந்த வாழ்விடங்களில் கொண்டு போய் அதை விடுவார். பாருங்க, கொம்பேரி மூக்கன் இங்கே இருக்குது. இது இன்னைக்கு காலையில் ஜஸ்ட் ஒரு 10 அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பிடிபட்ட பாம்பு இது. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா கொம்பேரி மூக்கன் சொல்லக்கூடிய பாம்பு. இது நல்லாவே கடிக்கக்கூடிய பாம்பு தான். நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நல்லா கடிக்கும். இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாம்பு. இது ஆக்சுவலாக ட்ரீ ஸ்னேக். இது ஒரு விஷம் இல்லாத பாம்பு. பொதுமக்களுக்கு எந்த ஒரு விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தீங்கு விளைவிக்காத பாம்பு இது. இது ஒரு மரப்பாம்புங்கிறனால இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிக்குள்ளே தான் இருக்கும். பாருங்க வியூவர்ஸ், கொம்பேரி மூக்கன் இவ்வளோ பக்கத்தில் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. பாருங்க அதோட கலரு, கேமோஃப்ளேஜ் எல்லாம் காட்டுறாரு மீஞ்சி. இன்னுமே பார்த்து வச்சுக்கோங்க, கொம்பேரி மூக்கன் பாம்பு இப்படி தான் இருக்கும். இந்த பாம்பை யார் விஷப்பாம்புன்னு சொன்னாலும் யாரும் ஏற்றுக்காதீங்க. இதெல்லாம் ஒரு பொய்யான தகவல் தான் எல்லாமே. அதனால் இந்த பாம்பு யாரோ கொம்பேரி மூக்கன் பாம்புக்கு பயங்கர விஷம் இருக்குது, இது கடிச்சிருந்தா சுடுகாட்டில் வந்து பார்க்கல மறுபடியும் வந்து கடிக்கணும் ஒரு வதந்தி இருக்குது. அது அந்த மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து பொய்ய அதை நம்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி பாம்பு கிடையாது, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாம்புகளில் 4 பாம்புகளாக விஷம் இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் நீங்கள் என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும்தான் உண்மை, வேறு எதுவுமே உண்மை கிடையாது. சாரப்பாம்பு வால் அடிக்கணும்னு சொல்கிறது, கொம்பேரி மூக்கன் வந்து கடித்த சுடரில் வந்து வந்து பார்க்கல மறுபடியும் வந்து கடிக்கணும்னு சொல்கிறது, பச்சைப்பாம்பு நீ விட்டாங்கன்னா சமையல் ருசி அவருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கருத்துகள் இருக்குது. மண்ணொழி பாம்புகள் பார்த்தீங்கன்னா கடிச்சுனா கையை வந்து மொன்னையாயிரும்னு சொல்லுவாங்க, வெண்குஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. அது வேறு விளைக்க வேறு விற்றாங்க இல்லையா? மண்ணொழி பாம்பு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு ஒரு 4 கிலோ 5 கிலோ கிடச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு கோடீஸ்வரன் ஆயிரம் சொல்லி சொல்லுவாங்க. பாம்புகள் வனத்துறை சட்டப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பாம்புகள் விற்றாலும் இது பண்ணாலும் அதை அடித்தாலும் இது பார்த்தீங்கன்னா வனத்துறை சட்டப்படின்னு பார்த்து 1972 வனவிலங்கு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வன சார்ந்த எந்த ஒரு பறவையாகட்டும் விலங்காகட்டும் எதை விற்றாலும் பணம் கிடைக்காது, வெறும் அதான் காசு கிடைக்காது, கேஸ் தான் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஒரு அவேர்னஸ் பண்ணுங்கள், பாம்பில் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. பாம்புகள்லாம் நமக்கு எந்த விதத்துக்கு தீங்கு கிடையாது. நம்ம ஒரு விபத்தில் நம்ம ஏமாந்து மிதிக்கும் போது வழியில் கிடைக்கக்கூடியது தான் அந்த பாம்புகள். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பாம்புகள் அதிகமாக இருக்கும். அது வராமல் இருக்க என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் இருக்குது. நம்ம காம்பவுண்டில் சுற்றி இருக்கக்கூடிய புதர்கள் அதிகமாக புதர்கள் இருந்துச்சுன்னா நல்லா கிளியர் பண்ணிடுங்க.
வீட்டில் ஃபுட் வேஸ்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா குப்பைத்தொட்டியில் போடுங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் காலி இடம் இருக்குன்னு சொல்லி அதை வந்து டஸ்ட்பின் மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஃபுல்லாக எலிகள் வரும், எலிகள் பிடிக்க பாம்புகள் வரும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பாம்புகளை பாதுகாக்கணும், நம்ம வீடுகளில் இருக்கிற இது உடமைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த பாம்புகள் வேணும். எதுக்கு நம்ம உடமைகள் பாதுகாக்கணும்னு சொல்கிறேன்னா எலிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பாம்புகள் அவசியம். முக்கியமான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகள் அதிகமாக இருக்குது, அதனால் விவசாயிகளின் நண்பன் சொல்லலாம். இதில் வந்து பாம்பு வந்துருச்சு பொதுமக்கள்னா அவங்களுக்கு வந்த ஒரே இது பார்த்தீங்கன்னா கட்டை தூக்கி அடிக்கிறோம் கழு தூக்கி அடிக்கிறோம் அவங்களுடைய கான்செப்ட். அது விபத்து என்ன பாம்பளை பற்றி ஒரு விழிப்புணர்வு எல்லாமே அது வந்துட்டோம். அதை வந்து அவங்கள அந்த அவங்கள அறியாமல் அடிக்கிறது தான், தன்னை உயிரை காப்பாற்றி அடிக்கிறோம்னு இதில் அடி அடிச்சுட்டாங்க. ஸ்வீட்டி வாழ்க்கையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொம்பேரி முக்கன் ஸ்வீட்டி எதுவும் பண்ணவே இல்லை பாருங்கள். அதாவது இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. நம்ம தான் எல்லாத்தையும் பயப்பட்டு அடிச்சிடுறோம் பாருங்கள். நாய்களுக்கு மோப்ப சக்தி உண்டு, பாம்புகளை பார்த்து மோப்பம் பிடிச்சும் எந்த இதுவும் பண்ணாமல் ஸ்வீட்டி அமைதியாக படுத்துக்கிச்சு. பரிணாம வளர்ச்சிப்படி வந்த உயிரினங்கள் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்திருத்தல், எந்த பிரச்சனையும் அவைக்குள்ளே பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிறது இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. உங்கள் செல்ஃபோன் நம்பரே சொல்லிடுங்க அமீன்ஜி. என்னுடைய மொபைல் எண் வந்து பார்த்தீங்கன்னா 9047531628. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 6369638577. இந்த ரெண்டு நம்பருமே நீங்கள் வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் மாவட்டங்கள எங்கே இருந்தாலும் 24 மணி நேரம் எந்த நேரத்தில் பாம்புகள் உங்கள் கண்ணில் தென்பட்டால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணலாம். நீங்கள் அந்த நேரங்கள் பார்த்து ஐயோ இந்த டைமை கூப்பிடணும் தொந்தரப்படணும்னு நினைக்காதீங்க. அதுவும் ஒரு உயிர் தான், அந்த உயிரை காப்பாற்ற எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. ரொம்ப நன்றி. அதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அமீன்ஜி பாருங்க, இன்னைக்கு அவரோட பையன் இறந்து 40வது நாள் வந்து பாம்புகளை காப்பாற்றுங்கிறதுக்காக பாருங்க பாம்புகளுக்காக வந்திருக்காரு. இது இதை விட பெரிய கொடுமை என்னென்னா பையன் இறந்து அடுத்த நாளே வந்து பாம்பு பிடிக்க வந்தார். அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயற்கை என்னை வேண்டிக்கலாம். அதேமாரி அமீன்ஜியை வந்து கூப்பிடுங்க. ஒரு சிறந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பாம்புகளின் பாதுகாவலன், கோவையைச் சேர்ந்த பாம்புகளின் பாதுகாவலன் யான்னு கேட்டிங்கன்னா அமீன் தான். நமக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவார். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை சேரிட்டிக்காக பண்ணுறேன், உங்கள் ஆதரவு இல்லாமல் என்னால் பண்ண முடியாது. தயவு செஞ்சு ஆதரித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட தேவிடையை பார்த்து உங்களே டாடா பை பை சீ யூ டாடா. நன்றி வணக்கம். உமா ஃப்ரெண்ட்ஸ் ரோபியோ.